ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரம் மசாலா சேர்க்காத தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட ஒரே ஒரு பல் பூண்டு, ஒரு குட்டி துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியை விழுதா அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, கா ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன். கடுகு நல்லா பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பல் பூண்டு, ஒரு குட்டி துண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் நான் கரம் மசாலா எதுவும் ஆட் பண்ணலை. கரம் மசாலா ஆட் பண்ணி பண்ணுற தக்காளி தொக்கு இன்னொரு வெரைட்டி இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது கரம் மசாலா எதுவும் பொடியோ பட்டை இலையோ பிரிஞ்சி இலையோ எதுவுமே சேர்க்காத ஒரு தக்காளி தொக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே அரைச்சி சேர்க்குறதுனால நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி சீக்கிரமாக வந்துடும், ஊறுகாய் மாதிரியும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அதில் உள்ள தண்ணியெலாம் வேப்பர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இதில் மிளகாயெலாம் எதுவும் ஆட் பண்ணலை, இதுதான் காரம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1 ஸ்பூன் கிட்ட வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கலாம். இப்போ பொடியெலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகணும், தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்ல சுருளை வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கரம் மசாலா பிடிக்காதவங்க இது செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். 2 நாள் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.